முக்கியமான ஒரு ஸ்கேம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு முட்டையை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நார்மல் பிராய்லர் கோழி முட்டை, ஒன்று வந்து நாட்டுக்கோழி முட்டை. நிறைய கடைகளில் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, பட் அது பேர் வந்து ப்ரௌன் எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ப்ரௌன் எக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒன்றும் இல்லைங்க. ஸோ ப்ரௌன் எக்ன்றது நார்மலான ஒரு பிராய்லர் ப்ரீட் மாதிரி தான் ஒன்று. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தேடி வாங்கிக்கலாம். இன்னொன்று சில இடத்துல இதே வெள்ளை முட்டையை சாயம் கலந்து அதை வந்து ப்ரௌனாக விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்குகிற நாட்டுக்கோழி இல்லை வெள்ளை முட்டை இதுக்கு நீங்கள் என்கிட்ட சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் வெள்ளை முட்டையே வந்து எடுக்கலாம். பிகாஸ் இது ரெண்டுமே ஃபேக்ட்ரியில் நார்மலாக தீவனம் ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டு வளர்த்து தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் நீங்கள் இது கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எப்படி இருக்கும், பெஸ்ட்டு முட்டை எப்படி எதை எடுக்கணும்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஃப்ரீ ரேஞ்ச் தான் சொல்லுவேன். இந்த ஃப்ரீ ரேஞ்ச்னா ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரலாக அப்படியே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் இந்த சிக்கனை இந்த கோழிகளை வந்து ரேஞ்சை ஃப்ரீயாக வந்து வளர்க்க விடுவாங்க. ஸோ அது ஃப்ரீயாக வந்து செடி இலை தலை பூச்சி புழு இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ்னே கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது வந்து பியூர் கோல்டனே சொன்னால். ஸோ அதில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமானது. அதனால் ஜென்ரலாக நீங்கள் எடுக்கணும்னா இந்த வெள்ளை முட்டையே ஓகே தான். நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னா ஃப்ரீ ரேஞ்ச் எக்கு வாங்கி நீங்கள் சாப்பிட்டுங்க.